بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الزانية والزاني فاجلدوا كل واحد منهما مئة جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான நேயர்களே, சகோதர சகோதரிகளே, சூரத்து நூருடைய இரண்டாவது ஆயத்தை மீண்டும் ஒரு முறை திராவத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு நசீபாக்கினான். சென்ற வாரம் இதே சூராவின் ஒரு சில பகுதிகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அதில் ஒன்றுதான் சென்ற வாரம் ஜினாவுடைய ஹஜ் நிறைவேற்றப்படுவதற்கு உரிய விடயங்களை பற்றி, எந்தெந்த விடயங்களின் மூலமாக ஒருவருக்கு ஹஜ் நிறைவேற்ற முடியும், குர்ஆன் ஜினாவில் ஈடுபட்ட பெண்ணுக்கும் ஜினாவில் ஈடுபட்ட சகோதரர் ஆணுக்கும் நூறு நூறு கசேரிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக குர்ஆன் அந்த விடயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறது. மிக தெளிவாக எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான், ஜினாவில் ஈடுபட்ட பெண், ஜினாவில் ஈடுபட்ட சகோதர ஆண் இவர்களுக்கு நூறு கசேரிகள் வீதம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக விதியாக்கி இருக்கிறான். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு பல வகையான நிபந்தனைகளை இஸ்லாம் விதித்திருக்கிறது. ஒருவருக்கு அட்டளிப்பதற்குரிய முக்கியமாக இரண்டு விடயங்களில் ஒன்று அங்கே தென்பட்டால் மாத்திரம்தான் ஹத்தென்று சொல்லக்கூடிய ஒன்றை நிறைவேற்ற முடியும். அதில் ஒன்று, நான்கு சாட்சிகள் கண் கூடாக அவர்கள் காண வேண்டும், கண் கூடாக அவர்கள் பார்க்க வேண்டும். நாலு சாட்சிகள் அங்கே இல்லை என்றிருந்தால் ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை குர்ஆன் சுன்னா எங்களுக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. இரண்டாவது ஒன்றுதான், ஒரு ஒரு ஜினாவில் அந்த பெரும் பாவத்தில் ஈடுபட்டவர்கள் தானாகவே வந்து அந்த பாவத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். நாம் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறோம், எனவே இந்த பாவத்துக்குரிய தண்டனையை எங்களுக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை, ஒரு ஒரு வேண்டுகோளை அவர்கள் விதிப்பார்கள் என்றால், விடுவார்கள் என்றால், அந்த அவர்கள் கோரிக்கையை மையமாக வைத்து, அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலை மையமாக வைத்து அவர்களுக்கு ஹத்தளிக்கப்படும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். மூன்றாவது ஒரு முறையை பற்றியும் எங்களுக்கு ஒரு கேள்வி இருப்பதாம். அதாவது, ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கிறார், ஒரு பெண் கருவை சுமந்திருக்கிறார், கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் நிக்காஹ் செய்யவும் இல்லை, அவள் ஜினா செய்யவும் இல்லை, அவள் கர்ப்பிணியாக ஆகிவிட்டால் அந்த பெண்ணை எங்களுக்கு விபச்சாரம் செய்துவிட்டால் என்று சொல்லி அந்த கர்ப்பமாக இருப்பதை மையமாக வைத்து ஹஜ் நிறைவேற்ற முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இங்கே எழுப்புகிறது. ஏனென்று சொன்னால், இது மிகவும் இஸ்லாத்தினுடைய, இஸ்லாம் எவ்வளவு ஆழமான ஒரு மார்க்கம், அதாவது இஸ்லாத்தினுடைய கூட்டுகளும் இஸ்லாத்தினுடைய கருத்துகளும் விஞ்ஞான பூர்வமானது. இஸ்லாத்தினுடைய கூற்றுகள் எல்லா காலத்துக்கும் ஒத்துவரக்கூடியது. மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டி, மனிதனுடைய தன்மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியே இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் ஏற்றப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய உண்மைகளை பல கட்டங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், பல கட்டங்களில் நாங்கள் படித்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், ஒரு பெண் கர்ப்பிணியாக ஆகிவிட்டார். ஒரு பெண் கர்ப்பமாக ஆகுவதற்கு இரண்டு முறைகள் இருக்கிறது. ஒன்று, அவள் கல்யாணம் முடித்திருக்க வேண்டும், திருமணம் செய்து ஹலாலான முறையில் கணவன் மனைவியாக வாழ்ந்து அவர்களின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு கற்பனை தாய், அவர்கள் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு சிசுவை சுமந்த தாயாக அவர் இருக்கிறார்.
அப்படி இல்லை என்றால் அவள் நிக்காஹுக்கு மாற்றமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஹராமான பாவமான அந்த அசிங்கமான பாவத்தில் ஈடுபட்டு அவள் ஒரு கற்பிணியாக இருக்கிறார். இதைத்தான் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டது. உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு ஆண் குழந்தையை தருவதற்கு முடிவு செய்து விட்டால் ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கப் போகிறது. அந்த நன்மாராயம் சொல்வதற்காக வேண்டி நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி நபிகள் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பெண் சுப்ஹானல்லாஹ் ஒரு ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு வேண்டுகோளை அந்த மனக்கிடத்தில் கேட்டார். எனக்கு எப்படி ஒரு குழந்தை கருத்தரிக்க போகிறது, எனக்கு எப்படி ஒரு குழந்தையினுடைய வயிற்றில் உருவாக்க போகிறது, புலம் என்னை எந்த ஒரு ஆணும் தொட்டுக்கூட பார்க்கவில்லையே, வலம் பார்க்கும் வகையா நான் இல்லையே என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டையுமே மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முன்வைத்தார்கள். நான் நிக்காஹ் செய்து ஹலாலான முறையில் ஒரு ஆண் என்னை தொடவும் இல்லை, நான் ஒரு மிகச்சாரியாகவும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான கருத்தை மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முன்வைத்தார்கள். ஒன்றோ நான் மிகச்சாரியாக இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் ஒரு ஹலாலான முறையில் என்னை ஒரு ஆண் தொட்டிருக்க வேண்டும், இந்த ரெண்டு விதத்தில் தான் எனக்கு கர்ப்பம் தரிக்கலாம், மூணாவது ஒரு முறையில் எனக்கு கர்ப்பம் தரிப்பது முடியாத காரியம். இந்த கட்டத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், கால கதாலிக்கு அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உன்னுடைய கருவில் உன்னுடைய உன்னுடைய கருவில் ஒரு குழந்தையை தரிக்க வைப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான், அது நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த குழந்தையை உன்னுடைய கருவில் தரிக்க வைப்பான் என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான உண்மையை குரானின் ஊடாகவும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதை நாங்கள் குரான் வாயிலாக படித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்படியாக ஒரு பெண் கர்ப்பம் தரிப்பதற்கு பல வகையான காரணங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த சமகாலத்தில் இவைகள்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஞ்ஞான கருத்துகளாக இவைகள் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல ஒன்றுதான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண்ணுடைய கர்ப்பம் ஒரு பெண் கர்ப்பம் தரித்திருப்பதை கொண்டு அவளுக்கு ஒருபோதும் கத்தரிக்கப்பட முடியாது. அவளை பார்த்து ஜினாவில் ஈடுபட்டு விட்டாய், விபச்சாரம் செய்து விட்டாய், தகாத நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டாய் என்று சொல்லி அந்த பெண்ணை பார்த்து எங்களுக்கு குறை சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதாவது கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய தாய்க்கு எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு அவளை பழி சுமத்த முடியாது என்று சொல்லக்கூடிய கருத்தில் எல்லா உலமாக்களும் உடன்பட்டிருக்கிறார்கள். எல்லா உலமாக்களும் எல்லா இமாம்களும் அதிலே ஒன்றுபட்டு மிகவும் அழகான ஒரு கருத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த கருத்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயங்களுக்கு பல வகையான விதத்தில் பிடித்திருக்கிறார். சில கட்டங்களில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து அணைத்திருக்கிறார்கள். நாங்கள் மதரசாக்களில் ஓதக்கூடிய ஓதை கொடுக்கக்கூடிய வளமாக்களுக்கு ஓதக்கூடிய மாநிலத்தில் தெரியும் முழுவதும் வராமல் வரக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் குளித்து விட்டு எஞ்சிய தண்ணீர் குளிக்க வேண்டாம் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்திருக்கிறார். அதாவது நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐய்யத்தஸில் ரஜுலு பிஃபலில் மர்அத்தி வல் மர்அத்து பிஃபலில் ரஜுலி. அதாவது ஒரு ஆண் குளித்து எஞ்ச தண்ணீர்ல பெண் குளிப்பதையும் ஒரு பெண் குளித்து விட்டு எஞ்சியிருக்கக்கூடிய தண்ணீர்ல ஆண் குளிப்பதையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இந்த தடுப்பு எதற்காக வேண்டி ஏன் இப்படி தடை செய்யப்பட்டது என்று சொல்லக்கூடிய கருத்தை எடுத்து ஆராயும் பொழுது சில உளமாக்கள் சில அறிஞர்கள் இப்படியும் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆண் குளித்த தண்ணீர்ல என்ன செய்யலாம் என்று சொன்னால் அது குள்ளத்தேனை சேர்ந்த தண்ணீர் இருக்கவுமேலும் குள்ளத்தை இல்லாத தண்ணியாக இருக்கவுமேலும் அவருடைய விந்து அந்த தண்ணீரில் கலந்திருக்க வேண்டியிருந்தால் அந்த தண்ணியை ஒரு பெண் எடுத்து குளிக்கும் பொழுது அந்த விந்து அவளை அறியாமல் அவருடைய கருவை சேருமென்றால் அங்கே கர்ப்பம் தரிப்பதற்கு இடம்பாடு இருக்கிறது. 1979 ஆண்டுகளில்
இந்த இலங்கை நாட்டில் ஒரு பிரபல்யமான ஒரு பாடசாலையினுடைய ஸ்விம் பூல்ல, அதாவது நீர் தடாகத்தில், ஸ்விம் அதாவது நீச்சல் தடாகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்று அந்த பாடசாலை ஒரு சட்டத்தை இயற்றியது. அந்த எங்களுடைய இந்த பாடசாலை இந்த நீர் தடாவது நீச்சல் தடாகத்தில் இந்த ஸ்விம் பூல்ல எந்த ஒரு பெண்ணும் குளிக்க கூடாது, இது ஆண்களுக்குரியது என்று சொல்லி அந்த சட்டத்தை இயற்றி அந்த சட்டம் கொஞ்சம் காலம் அந்த அந்த பாடசாலையில் அமுல் செய்யப்பட்டு வந்ததாக சரித்திர பின்னணிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பெண் அந்த ஸ்விம் பூல்ல குளித்ததின் காரணமாக அந்த பெண்ணுக்கு கருத்தரித்து விட்டது, அந்த பெண் கர்ப்பமாகி விட்டாள். ஏனென்று சொன்னால் விந்து தண்ணியுடன் கலந்து அந்த அந்த விந்து இந்த பெண் நீச்சல் தடாகத்தில் நீச்சல் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்விம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவளை அறியாமலேயே அந்த விந்து உள்ளே சென்று அவளுக்கு கருத்தரித்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் மையமாக வைத்துத்தான் இப்படிப்பட்ட ஒன்றை எங்களுக்கு சொல்லியிருப்பார்களோ என்று சொல்லக்கூடிய கருத்தும் இங்கே உண்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் அந்த காலத்தில் ஆதி காலங்களில் முன்னைய காலங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய வயது முடிந்தவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது ஆண்கள் உடுத்து குளிக்கக்கூடிய அல்லது ஆண்களுடைய சாரங்களை கூட பெண்களுக்கு உடுத்து குளிக்க கொடுக்க மாட்டார்கள். இதை நீங்கள் குளிக்க வேண்டாம், இதை குளிக்க கூடாது, அதை தடுத்து விடுவார்கள். அது எதார்த்தம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விந்து அதை செத்து மடியாது, சாகாது, அது அப்படியே உயிருடன் உயிர் உயிரோடு இருக்கக்கூடியது. ஒரு ஆணுடைய விந்தை ஒரு பெண்ணுடைய கருவில் போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகவேதான் முன்னைய காலங்களில் வாழ்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையையும் கடைபிடித்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் இந்தியாவில நடைபெற்ற ஒரு சம்பவம், 1983 நடைபெற்ற ஒரு சம்பவம், இந்தியாவிலே இறுதியாக கூடிய ஒரு பிரபல்யமான வீக்லி மேகசின்ல கூட இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கம்பரி கணவன் மனைவியாக வாழ திருமணம் முடித்துக் கொண்டு வாழ வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு கணவன் வெளிநாட்டுக்கு பயணமாகிவிட்டால் 4 வருடங்களாக மனைவியை பார்க்க வரல, மனைவியை காண்பதற்கு அந்த பெண்ணை பார்ப்பதற்கு வர இல்லை. ஆனால் அவர் என்ன செய்வார் என்றால் வருடா வருடம் தன்னுடைய திருமணத்தினுடைய அந்த நாள் வரும் பொழுது, திருமணத்துக்குரிய வயது வரும், அந்த திருமணத்துடைய அனுவசரி வரும் பொழுது மனைவிக்கு கிஃப்ட் அனுப்பி வைப்பதற்கு வழக்கம். என்ன செய்தார் என்றால் கடைசியாக ஒரு சாரி ஒரு புடவையை வாங்கி அந்த புடவையை தன்னுடைய மனைவிக்கு கிஃப்டாக அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. தன்னுடைய மனைவியின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அந்த அவள் அனுப்ப வேண்டிய அந்த ஆடையை அந்த சாரியை அவர் அன்று இரவு அவருடைய படுக்கையில் ஒரு பிளங்கெட்டாக விரித்து அதற்கு மேல அவர் படுத்து விட்டார், படுத்து உறங்கி விட்டார். ஏதோ அவருக்கு ஏற்பட்ட தன்னுடைய மனைவியினுடைய நடப்பு அல்லது மனைவியை பற்றிய சிந்தனையில் உறங்கியவர் அவருக்கு அன்று அந்த சாரி அந்த உடுத்த உறுப்பை அப்படியே மடித்து அடுத்த நாள் காலையில் அதை எந்த முறையில் அனுப்ப வேண்டுமோ அந்த அனுப்பி வைத்து விட்டார். இந்த பெண்ணும் அதை பார்த்துவிட்டு அப்படி எடுத்து வைத்து விட்டால் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, ஒரு ஒகேஷன் வருகிறது. அந்த பெண் அந்த சாரியை உடுத்துக் கொண்டு அவள் ஒரு ஃபங்க்ஷன்ல பங்கெடுத்து விட்டு வீட்டுக்கு வந்து சாரியை கலட்டி விண்ணு வைத்து விட்டாள். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் அந்த பெண் திடீரென்று கற்பனையாக மாறிவிட்டாள், கற்பம் சுமந்து விட்டாள், அந்த பெண்ணுக்கு கற்பம் தரித்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் கணவன் சொல்லுகிறார் இது என்னுடைய குழந்தை அல்ல, மனைவி சொல்லுகிறார் அந்த பாவத்தில் விடவில்லை, அந்த குழந்தையின் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனின் தாய் இந்த பெண்ணுடைய மாமி சொல்லுகிறால் என்னுடைய மகள் மருமகள் அப்படிப்பட்ட ஒரு பெண் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு மோசமான தகாத கருமத்தில் இருக்கக்கூடிய பெண் அல்ல. அனைவருக்கும் ஆச்சரியம், அனைவருக்கும் வியப்பாகிவிட்டது. கோர்ட்ல போய் தீர்மானம் கேட்டுவிட்டால் கோர்ட்டுடைய தீர்மானத்தில் எந்த விதமான ஒரு உண்மையும் வெளியாக இல்ல, கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க. குழந்தை கிடைத்ததுக்கு பிறகு இந்த குழந்தை டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும், இந்த குழந்தை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு யாருடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்று அங்கே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு யதார்த்தமான தீர்ப்பை கோர்ட் நீதிமன்றம் வழங்குகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ் நீதிமன்றத்தினுடைய இந்த சட்டத்துக்கு இணங்க குழந்தை பெறப்பட்டதுக்கு பிறகு இந்த குழந்தை டெஸ்டிங் அதாவது
கருச்சுருளை உட்படுத்தப்பட்டால் அந்த குழந்தையுடைய குழந்தை யாருக்குரிய குழந்தை என்பதை அந்த டெஸ்டிங் என்ன சொல்லுவது சொன்னால், இது கணவனுக்குரிய, இந்த பெண்ணுடைய கணவனுக்குரிய குழந்தை, அவருடைய விந்தின் மூலமாகத்தான் இதை உருவானது என்று சொல்லி அந்த ரிப்போர்ட் அனுப்பப்படும் பொழுது அங்கே பெரிய ஒரு சர்ச்சை எழுப்புகிறது. 4 வருடங்களாக கணவன் மனைவியை விட்டு பிரிந்து, மனைவி கணவனை விட்டு பிரிந்து ரொம்ப தூரத்தில் வாழக்கூடிய 2 பேருக்கு இடையில எப்படி இது நடக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அங்க வந்த சந்தர்ப்பத்தில் அந்த தான் தேடிக்கொண்டு போறாங்க, என்ன நடந்துச்சு, எப்படி ஆச்சு. ஒவ்வொரு விஷயமாக தோண்ட கடைசியாக அந்த பெண் சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பினாரு, அந்த கிஃப்ட் இஸ்லாமியில் வந்துச்சு, நான் அதை உடுத்துக்கொண்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இப்படி நடந்துச்சு, இதுதான் நான் கடைசியாக வெளியே போன சந்தர்ப்பம். அப்ப அந்த சாரி, அந்த கிஃப்ட், அந்த புடவையை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அந்த புடவையில அந்த அதாவது விந்து உயிருடன் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அந்த விந்து மூலமாகத்தான் இந்த குழந்தைக்கு, இந்த பெண்ணுக்கு கருத்தரித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சற்று ஒரு விஷயத்தையும் அங்கே கண்டுபிடித்தார். இஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு பெண் கற்பனையாக இருந்தால் அவளை பார்த்து சினா செய்து விட்டாய், விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று தீர்ப்பு வழங்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான விஞ்ஞான பூர்வமான ஒரு சட்டத்தையும் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட உண்மைகளை பற்றி படிக்கும் பொழுது இஸ்லாம் எந்த அளவுக்கு உண்மையானது, இறைவனின் மூலமாக எங்களுக்கு அனுப்பப்பட்ட, எங்களுக்கு தரப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதையும் இந்த கட்டத்தில் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு ஹத்தளிப்பதாக, ஒரு பெண்ணுக்கு ஹத்தளிப்பதாக இருந்தால் அந்த பெண் கற்பனையாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்தின் காரணமாக அவளுக்கு ஹத்தளிக்க முடியாது, அவளுக்கு அவளை தண்டிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான கருத்தை இஸ்லாம் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், ஹத்தளிப்பதல்ல நோக்கம், எந்த அளவுக்கு ஹத்தை உங்களால் நிறைவேற்றாமல் அதை தள்ளி போட முடியுமோ, அதை தட்டிவிட முடியுமோ, அந்த அளவுக்கு அதை தட்டி விடுவதற்குரிய வழிகளை பாருங்கள். கண்டுபிடித்து ஹஜ்ஜை அடிக்காமல் விட்டுவிட பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இப்னு மாஜாவில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், இன்னும் ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது, எதிர்பார்க்கும் இருப்பதற்குரிய வழிகளை நீங்கள் பாருங்கள். இருப்பதற்கு வழி இருக்க வேண்டிருந்தால் அவருடைய வழியை நீங்கள் விட்டு விடுங்கள் அவருக்கு ஹத்தளிப்பதற்காக வேண்டி. இமாம் ஹஜ்ஜளிப்பதற்கு தகுதியானவர், ஹஜ்ஜளிப்பதற்கு பொறுப்பான இமாம், ஒரு ஹஜ்ஜுக்கு பாத்தியமான ஒருவருக்கு ஹஜ்ஜளிக்காமல் அந்த விடயத்தில் தவறு செய்வது தவறாக ஹஜ்ஜளிப்படைவது நல்லது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். எனவே தான் இஸ்லாம் ஒன்றை சொல்லி தந்திருக்கிறது, கற்பம் தரித்திருக்கக்கூடிய ஒரு கற்பனையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜளிப்பது இஸ்லாமிய கட்டத்தில் கூடாது, அவளை பார்த்து ஜானியா என்று சொல்லக்கூடாது. இது இந்த காலத்தில் நாம் வாழக்கூடிய யுகத்தில் டியூப் பேபி என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டும் இருக்கிறது. அதாவது இருவருடைய கணவன் மனைவியுடைய விந்தை எடுத்து அந்த விந்தை இன்னொரு பெண்ணுக்கு ஏற்றி அந்த பெண்ணை கற்பனையாக மாற்றி அந்த பெண்ணுடைய கருவில் இவர்களுடைய குழந்தையை அறிக்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் ஒரு நடைமுறையும் எங்களிடம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கயாமத்துடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 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 மேல், அதாவது வீட்டிலே வேலை இருக்கக்கூடிய அந்த வேலைக்காக அமர்த்தப்பட்ட குழந்தை அந்த வீட்டினுடைய எஜமானை பெற்றெடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தையும் ஒரு கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒன்று கயாமத்துடைய அடையாளங்களில் உண்டென்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். இரவில் அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இஸ்லாம் அனைத்தையும் 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்ல, உலகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொட்டு கடைசி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் அனைத்தையுமே சொல்லிவிட்டான். இப்படியும் ஒன்று நடக்கலாம், வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி
வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைக்கு ஒரு வேலைக்காரியும் வீட்டினுடைய எஜமானை பெற்றிருக்கலாம். இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லக்கூடிய கருத்தையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார். இந்நேரத்தில் என்ன பண்ண யோசிக்க வேண்டும், எங்களுடைய அநேகமான பெண்கள் கட்டம் தரிப்பதற்கு விருப்பம் இல்லை. அதாவது குழந்தைகளுக்கு ஆசை, குழந்தைகளுக்கு விருப்பம், பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் கட்டம் தரிப்பதாக இருந்தால் அவர்கள் அதை சுமையாக பார்க்கிறார்கள். ஏன் காரணம், என்னுடைய அழகு போய்விடும், அல்லது நான் இடத்துல வேலை செய்கிறேன், அதற்கு என்னுடைய வேலைக்கு அது அந்த குழந்தை பறக்கக்கூடிய குழந்தை கற்பனையாக இருக்கக்கூடிய அந்த காலம் அது பெரிய ஒரு இடைஞ்சலாக ஆகிவிடும். அதே சந்தர்ப்பத்தில் என்னுடைய பிரயாணங்களுக்கு அது தடையாக ஆகிவிடும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட்டுக்கு அது கஷ்டமாக ஆகிவிடும். அந்த குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு வாழ்க்கை ரெண்டு வருடங்களுக்கு பால் கொடுக்க வேண்டிய தேவைப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய அழகை இழக்க வேண்டிய கட்டம் உருவாகும். இப்படியான பல வகையான காரணங்களுக்காக வேண்டி எங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட, முஸ்லீம் பெண்கள் கூட குழந்தை பாக்கியத்தை நிறுத்திக் கொள்ளக்கூடிய, குழந்தை பாக்கியம் தேவை இல்லை என்று சொல்லி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மனோநிலைகள் மாறி சிந்தனா ரீதியாகவும் நாங்கள் மாற்று மனத்தவர்களுடைய, அதாவது மனித குலத்தை உலகத்திலே உற்பத்தி செய்யாமல் மனித குலத்தை உலகத்திலே வணக்கக்கூடாது, மனிதர்கள் வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிந்தனையை போக்கூடிய மக்களுடைய சிந்தனையை எங்களுடைய சிந்தனையாகவும் நாங்கள் ஆக்கி வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். குழந்தைகள் அதிகமாக இருப்பதும், குழந்தைகளின் மீது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமானிதத்தை கண்காணிப்பதும், அவர்களுக்காக வேண்டிய நேரம் ஒதுக்குவதும், அவர்களுடைய தீனுடைய துனியாவுடைய ஆகரத்துடைய மௌத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய விடயங்களில் கரைசனை காட்டுவதும் இதை மார்க்க விவாதத்தாக பார்த்திருக்கிறது. இஸ்லாம் இதை பெரிய ஒரு வணக்கமாக பார்த்திருக்கிறது, இதை இஸ்லாம் ஒரு ஜீனத்தாக பார்த்திருக்கிறது. அல்வாலு வல் பனூன ஜீனத்துல் துன்யா, குரான் சொல்லுகிறது இது ஒரு ஜீனத், இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அலங்காரம், இது ஒரு வாழ்க்கைக்கு அழகு. நீங்கள் குழந்தையை பெற்காமல் இருப்பது அழகல்ல, நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து பல குழந்தைகளுக்கு தாயாக ஆகி பல குழந்தைகளுடைய தாயாக நீங்கள் உங்களை மாற்றி இந்த உலகத்தில் வாழ்வது உங்களுக்கு அழகு என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாம் குரான் எங்களுக்கு மிகவும் அழகாக தெளிவுபடுத்திருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் குழந்தைகள் எப்படிப்பட்ட பாக்கியசாலிகள், குழந்தைகள் எப்படிப்பட்ட ஜீனத்துடையவர்கள் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தை இன்ஷா அல்லாஹ் உற்று நோக்குவோம். அது ஒரு தனி தலையங்கமாக கரைக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். இந்த ஷரியத் இருக்கிறது, இந்த இஸ்லாம் இருக்கிறது, ஒரே ஒரு மார்க்க உலகத்தில் பால் ஊட்டுவதை பற்றியும் பேசியிருக்கிறது. குழந்தைகளுக்கு தாய் எப்படி பாலூட்ட வேண்டும், எத்தனை வருடம் பாலூட்ட வேண்டும், சுபஹானல்லாஹ் 2 வருடம் பூர்த்தியாக பால் கொடுக்க வேண்டும், ஹவுலைனி காமிலைனி பரிபூர்ணமாக 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும், சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு குர்ஆனிய திருவசனத்தில் 30 மாதங்கள் குழந்தையை தாய் பாதுகாத்து பராமரித்து பெற்றெடுக்கிறார். 6 மாதம் வயிற்றில் ஒரு குழந்தை குறைந்த காலம் இருக்க முடியும், அதற்கு பிறகு 30 மாதங்கள் 2 வருடங்கள் பால் ஊட்டுவார் என்று சொல்லக்கூடிய கருத்தும் அங்கே புலப்படுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, குழந்தைகள் அருக்குடிகள், குழந்தைகள் ஞானத்துக்குரியவர்கள், குழந்தைகள் பாக்கியமுடையவர்கள். அவர்களை கொண்டு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை செழிப்படையும். ஆதம் ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லாவின் சலாஸ் 3 விடயத்தை தவிர அதுல ஒன்று தான் வலது சாலிகம் உழவு, தனக்காக வேண்டி, தன்னுடைய தந்தைக்காக வேண்டி, தன்னுடைய தகப்பனுக்காக வேண்டி, தன்னுடைய தாய்க்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் மண்டாடக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் கரவேண்டக்கூடிய எங்களுடைய குழந்தைகளும் அவர்கள் செய்யக்கூடிய அத்துணை நல்ல கர்மங்களிலும் எங்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது, பங்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களையும் அந்த பாக்கியம் நிறைந்த பாக்கியவான்களாக ஆக்கி வைப்பானாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய யதார்த்தமான உண்மைத்தான், கற்பிணியாக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நீ ஜினா செய்து விட்டாய் என்று சொல்லி அவளுக்கு அவளை ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவள் மீது சுமத்தி அவளுக்கு ஹத்தளிப்பதோ அல்லது அவளை ஜானியா என்று சொல்லி அவளை சுட்டிக்காட்டுவதற்கோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக சென்ற வாரமும் சொல்லக்கூடியது யார் அளிக்க வேண்டும் என்றால் அது ஹத்தளிப்பதற்கு மிக முக்கியமாக அங்கே கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஹத்து அனைவராலும் அளிக்கப்பட முடியாது.
அங்க பஜ்லிது என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தியுங்கள் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அந்த அடியுங்கள் என்று யாரை பார்த்து ஏவப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது வெறுமனே என்னை உங்களை போன்ற தனி மனிதர்களை பார்த்தல்ல, பள்ளி வாயுடைய நிர்வாகங்களை பார்த்தல்ல, அல்லது வெறுமனே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை பார்த்தல்ல, அது யாரை சாரம் என்று சொன்னால் அது ஒரு நாட்டினுடைய தலைவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஹலீஃபா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஹாக்கிம், அவர் தான் ஹத்தளிக்க வேண்டும். அதுவும் ஜினா செய்துவிட்டால் ஹத்தளிப்பதல்ல, அந்த ஜினா ப்ரூஃப் ஆக வேண்டும். அது அந்த ஜினாவை அவர் அங்கே 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 கோர்ட், அதாவது நீதிமன்றத்தினூடாக அது நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு அங்க தான் ஹத்தளிக்க முடியும். பெருமனை ஹத்தளிப்பதற்கு அவர் அந்த படத்தை பார்த்து விட்டார். இவர் இந்த பக்கம் இருந்து வந்தாலே அந்த கேமராவில் இந்த ரெண்டு பேரும் அந்த அறைக்குள்ள போவது விளங்கிச்சு. அந்த ரெண்டு பேரும் அந்த கட்டில படுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கேமராவில் பார்த்தோம், கீழிருந்து பார்த்தோம். இவைகளுக்கெல்லாம் இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டாரு. பெருமனை செக்யூரிட்டி பர்பஸுக்காக வேண்டி வேண்டுமென்றால் அவங்களுக்கு அந்த கேமராக்களை பாதிக்க ஏறும். ஆனால் ஒருவருடைய பாவத்தை கண்டறிவதற்காக வேண்டி, ஒருவருடைய பாவத்தை துருவி ஆராய்வதற்காக வேண்டி, என்ன செய்கிறார் என்பதற்காக வேண்டி அந்த கமராக்களை நாங்கள் பாதிப்போம் என்றால், அல்லாஹ் எனக்கு பின்னால் பல கமராக்களை வைத்து என்னுடைய பாவத்தையும் அல்லாஹ் தேட வைத்து என்னுடைய மானத்தையும் அல்லாஹ் பகிரங்கமாக வாங்குவான் என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மையையும் சொல்லம்மாக அறிவு செல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தஜஸ்ஸுஸ் என்று சொல்லக்கூடியது பிறருடைய பாவத்தை துருவி துருவி ஆராய்வது, என்ன செய்கிறார், எங்க போகிறார், யாருடன் இருக்கிறார், இது யாருடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது குழந்தைகளை பெற்றோர் பார்க்க வேண்டும். குழந்தைகளை பெற்றோர் பார்ப்பதற்கு நாங்கள் தஜஸ்ஸுஸ் சொல்ல மாட்டோம், அதற்கு இஸ்லாம் சொல்லுகிறது தஃபக்குத் என்பதாக. குழந்தைகளுடைய தர்பியாவை தஃபக்குத் செய்வது, என்ன செய்கிறார், எங்க போகிறார், எங்க வருகிறார், யாருடன் பேசுகிறார், அவருடைய கூட்டாளி மாறி யாரு, யாருடன் புடங்குகிறார், எந்த பெண்ணுடன் புடங்குகிறார் என்று சொல்லக்கூடிய விடயங்களை பெற்றோர் பார்ப்பது, சகோதரன் சகோதரனை பார்ப்பது, சகோதரன் சகோதரியை பார்ப்பது, இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் தஃபக்குத் என்பதாக. இதை இஸ்லாம் வரவேற்றிருக்கிறது, இதை இஸ்லாம் ஆகமாக்கி இருக்கிறது. ஆனால் தஜஸ்ஸுஸ் ஒருவருடைய பாவத்தை துருவி துருவி ஆராய்வது, எங்க போறாங்க, எங்க வாராங்க, என்ன செய்றாங்க என்று சொல்லி தஜஸ்ஸுஸ் செய்வதற்கு இஸ்லாத்தில் யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவருடைய பாவத்திற்கு நீங்க பொறுப்புதானே அல்ல, அவருடைய பாவத்தை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக கேட்க மாட்டான், ஆனால் அவருடைய நடவை பற்றி அல்லாஹ் கேட்பான். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவரை பற்றி உலகத்தில் கலிமா சொன்ன, உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, உலகத்தில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனை பற்றியும் நல்லதை எண்ணுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதுக்காக வேண்டி உழைப்போம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஒரு போதும் என்ன செய்ய வேண்டாம் தெரியுமா, பிறருடைய பாவத்தை தேடி தேடி போக வேண்டாம், தேடி அடைய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய உண்மையையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறான். எனவே நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம் அனைவரையும் பிறருடைய குறைகளை தேடுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறேன். ஹயாத் சஹாபாவில் கூட இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அது சுமர் ரலி அல்லாஹு தஆலா ஒரு நடைமுறையை உருவாக்கி கொண்டார்கள். இரா காலங்களில் தன்னுடைய ஊரை சுற்றி வருவார்கள். எப்படி ஒரு தந்தை தன்னுடைய வீட்டுக்குள்ளே உறங்கக்கூடிய குழந்தைகளை போய் பார்த்து விட்டு வருவது போன்று, பாப்பா என்ன செய்ய வேண்டும், தாய் என்ன செய்ய வேண்டும், குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், குழந்தைகள் உறங்குகிறார்களா, எப்படி உறங்குகிறார்கள், சுண்ணத்தான முறையில் உறங்குகிறார்களா, பல் துளக்கி இருக்கிறார்களா, அதே சந்தர்ப்பத்தில் துஆக்களை ஓதி இருக்கிறார்களா, ஓத வேண்டிய அவராதிகளை ஓதி தூங்குகிறார்களா என்பதை மட்டும் பார்ப்பதல்ல, தூக்கத்தில் என்ன செய்கிறார்கள், தலைவைக்கு கீழ் டெலிபோன் இருக்கிறதா, அந்த டெலிபோனில் என்ன என்ன ஜிபிஆர்எஸ் இருக்கிறதா, அல்லது அந்த டெலிபோனின் ஊடாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அன்பான தாய்மார்களே,
அன்பான சகோதரர்களே, குழந்தைகளுடைய விடயத்தில் கர்ஷனை காட்டுங்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தூக்கத்தில் என்ன செய்கிறார்கள்? எங்களை தூக்கமாக்கி என்ன செய்கிறார்கள்? எத்தனையோ பெற்றோருக்கு தெரியாது, குழந்தைகள் பெற்றோரை தூக்கமாக்கிவிட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போய் பெற்றோர் நித்திரை விட்டு நித்திரையிலிருந்து எழும்புவதற்கு முன்னால் தன்னுடைய படுக்கையில் வந்து படுத்துக் கொள்ளக்கூடிய குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களையும் நோட்டமிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் வெறுமனே ஆண் குழந்தைகள் மட்டுமல்ல, பெண்களும் இந்த கூட்டத்தில் இந்த பழக்கத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவை வரம் வந்தது போன்றே, மதீனாவில் சுத்தி திரிந்தது போன்றே, நாங்களும் இராக் காலங்களில் எங்களுடைய குழந்தைகளுடைய பாவத்தை தேடி சஜஸ்து செய்து அவர்களுடைய குறைகளை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அல்ல, அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை தருமையாக்குவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, மதீனாவில் போய்க் கொண்டிருக்கிறாங்க, தூரத்துல பார்த்தா ஒரு வீட்டுல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. பிந்தின இடமும் உமருக்கு ஆச்சரியம், ரலியல்லாஹு தஆலா என்ன இந்த இடத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. கிட்ட போனாங்க, பேச்சு பார்த்தது சொன்ன ஆச்சரியம் என்ன தெரியுமா, இது கிடையாது. இன்னொரு தனிய புகழ்ல ரெண்டு பேர் போறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடன் அழைத்துக் கொண்டு போறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்துக் கொண்டு போறாங்க. அங்க போன சந்தர்ப்பத்தில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அன்பான சகோதரர்களே, பாதையை விட்டு விலகி உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க இங்க இருங்கோ, நீங்க வர வேண்டாம், நான் ஹலீமாவாக இருக்கிறேன், அமீர் முஃமினாக இருக்கிறேன், இவர்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன், எனவே நான் தபக்குது செய்ய போறேன், என்ன செய்வாங்க என்று சொல்லி, நீங்க வர வேண்டாம், உங்களுடைய வருகை சஜஸ்துவாக இருக்கும், எனவே நீங்க அமைதியாக இந்த பக்கமாக இருந்து கொள்ளும் போது சொல்லி அவர்களை அந்த பக்கமாக அழைத்து விட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா காணாம போனாங்க. அங்க பேசி பார்த்தா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, வயோதிக பருவத்தை அடைந்த முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசாளி மனிதர் மது போதையில் அடைந்திருக்கிறார். அவருடைய அடிமை பெண் அவருடைய தலைமாட்டில் அவருக்கு பக்கமாக இருந்து கொண்டு அவர் இசை அதாவது மியூசிக் அதாவது அந்த காலத்தில் இருந்த ஏதோ ஒரு அடிப்படையில் இசைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை கண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா தன்ன கை வச்சு சொன்னாங்க, இந்த முதுமை பருவத்தில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான காட்சியை நான் இன்றைக்குத்தானே கண்டிருக்கிறேன் என்று தன்ன கை வச்ச சந்தர்ப்பத்துல அந்த வயோதிபர் விழித்தாரே, விழித்து உமரை பார்த்து கேட்டாரே, உமரே நான் செஞ்சது ஒரு குற்றம், நான் செஞ்சது ஒரு குற்றம், நீங்க செஞ்சது பல குற்றம், எங்க பாவத்தை தேடிவிட்டு நீங்க துருவி துருவி ஆராய்ந்து வந்திருக்கிறீங்க, எங்க வீட்டுள்ளுக்கு சலாம் சொல்லாம வந்தீங்க, எங்க வீட்டுடைய முன்வாசலால வராம எங்க வீட்டுடைய பின்வாசலால வந்திருக்கிறீங்க, இவைகள் எல்லாம் நீங்க செஞ்ச தவறு என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அந்த மனிதர் கேட்ட சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தான் நடுங்கி விட்டார்கள். தன்னுடைய கையில் இருந்த அந்த புடவையை தூக்கி சார்வையை தூக்கி தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், உமர் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபா அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உடைய நபி யாரை பார்த்து சொன்னார்களோ, ஷைத்தான் அவருடன் இருக்க மாட்டான், எந்த வழியில உமர் போவாரோ அந்த வழியை விட்டு ஷைத்தான் நழுவி போயிடுவான் என்று யாரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த உமர் இந்த செய்தியை கேட்டதும் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு விட்டார்கள். முகத்தை அப்படியே மறைத்துக் கொண்டு நேரே வெளியே வந்து விட்டார்கள். யாரிடத்தில் எதுவுமே பேசல. ஆச்சரியம் என்ன தெரியுமா, சஹாபாக்கள் திறந்த ஒரு மிக அழகான பண்பு, மிக அழகான ஒரு சிபத்து, இஸ்லாத்தில் ஒவ்வொரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய அழகான பண்பு, தேவையில்லாத விடயங்களை விட்டு விலகி நடந்து கொள்வது, இன்மைக்கும் மறுமைக்கும் தேவையற்ற விடயங்களை விட்டு விலகி நடந்து கொள்வது. அது பேச்சாக இருக்கலாம், அது கேள்வியாக இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா போய் திரும்பி வராங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பாதையில அவர்களை பார்த்து நிற்கிறார்கள். அவர் வந்ததுமே எதுவுமே கேட்கல, என்ன நடந்துச்சு, என்ன விளக்கறிஞ்சது, நீங்க ஏன் போன வேகத்துல வராமல் கவலையோடைய வாடிக்க, என்ன நடந்தது என்று கூட கேட்கல. ஏன், காரணம், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்ஐ தர்புஹு மா லா யஅனி, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் அழகு என்ன தெரியுமா, அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு விலகி நடந்து கொள்வது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள்,
இந்த இஸ்லாமிய பண்பை தான் எங்களுடைய பண்பாக மாற்ற வேண்டும். இந்த இஸ்லாமிய உணர்வு, இந்த இஸ்லாம் காட்டக்கூடிய அஹ்லாக் தான் எங்களுடைய அஹ்லாக்காக இருக்க வேண்டும். இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், உமர் ரலி அல்லாஹு வந்து விட்டார்கள். வந்து அவர்கள் இந்த விடயத்தை மறந்து விட்டார்கள். யாருடனும் கதைக்கவில்லை, யாருடனும் பேசவில்லை. ஆனால் இந்த வயோதிபரோ பயந்து பயந்து நடுங்கி நிற்கிறார். உமருடைய படை என்னை குறித்த நாளைக்கு வருவார்கள், நாளை மறுநாள் வருவார்கள், நான் அரஸ்ட் பண்ணப்படுவேன், நான் உமருடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவேன், என்னை உமர் விசாரிப்பார், நான் உமரை கோபப்படுத்தி விட்டேன் என்றெல்லாம் இந்த வயோதிபர் கற்பனை செய்கிறார், நினைத்துக் கொண்டிருக்கிறார். நாட்கள் கடக்கிறது, நாட்கள் பறக்கிறது. ஆனால் உமருடைய படையோ, உமருடைய நீதிமன்றமோ, உமருடைய மக்களோ அந்த வயோதிபரை கைப்பற்றுவதற்காக வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறார் தெரியுமா? இவராகவே பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி உமருடைய சபையில் உட்கார்ந்து கொள்கிறார். உமருடைய அல்லாஹு தாலானோ இந்த மனிதரை கண்டதும், இந்த வயோதிபரை கண்டதும் திட்ட அழைத்தார்கள், காதை வாய் பக்கமாக எடுத்தார்கள். அவருடைய காதில் ஒரு ரகசியம் சொன்னார்கள். என்ன ரகசியம் தெரியுமா? சுபஹானல்லாஹ். அன்பான இஸ்லாமியர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பண்பை, இந்த பழக்கத்தை, இந்த சிபத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆடையாக நாங்கள் உடுத்துக் கொள்வோம், வாழ்க்கையினுடைய ஆடையாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். அந்த வயோதிபருடைய காதில் ஒரு ரகசியம் சொன்னாரு, அவர்களை உண்மையான மார்க்கத்தை கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தானோ அந்த அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக அன்றைக்கு ராவோ நான் எந்த காட்சியை உங்களிடம் கண்டேனோ அந்த காட்சியை இன்று வரைக்கும் யாரிடமும் நான் சொல்லவில்லை, யாரிடமும் கலைக்கவில்லை என்று சொல்லி நான் உங்களுடைய பாவத்துக்கு, நீங்க செய்த தவறுக்கு ஃபர்தா போட்டுவிட்டேன். நான் அன்னைக்கு கண்டதை எனக்கும் உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி உமர் ரலி அல்லாஹு தஆலா அவருடைய காதில ரகசியம் சொன்னார்கள். அந்த மனிதர், அந்த வயோதிபர், அந்த முதுமை பருவத்தில் இருந்தவர் உமருடைய காதில் ஒரு ரகசியம் சொன்னார். அவரும் சொன்னார், எந்த அல்லாஹ், எந்த நபி முஹம்மது ஹக்கான தீனை கொண்டு அனுப்பி வைத்தானோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக அன்னைக்கு ராவைக்கு பிறகு எந்த பாவத்தில் நீங்க என்ன கண்டீங்களோ அந்த பாவத்தின் பக்கமாக திரும்பி கூட பார்க்கவில்லை, அந்த பாவத்தின் பக்கமாக எதிர்த்து கூட பார்க்கவில்லை என்ற சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர் ரலி அல்லாஹு தஆலாவும் தக்பீர் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அங்கே சபையில் இருந்த அத்தனை பேரும் தக்பீர் சொன்னார்கள். ஆனால் யாருக்கும் என்ன நடந்தது என்பது தெரியாது. பிற்காலத்தில் உமருடைய வபாத்துக்கு பிறகு அந்த வயோதிபரே அந்த சம்பவத்தை வெளிப்படுத்தினார், அந்த சம்பவத்தை எடுத்து காட்டினார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, மக்களுடைய பாவத்தை மறைப்போம், மக்களுடைய பாவத்தை நாங்கள் சர்தா, மக்களுடைய தவறுக்கு நாங்கள் சர்தா போட்டு விடுவோம். பாவம் செய்யக்கூடிய மக்களுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வதற்கு முன்னால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு முன்னால், அவர்களுக்காக வேண்டி நாங்கள் தௌபா செய்வோம், அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். உலகத்தில் கடைசியாக பிறக்கக்கூடிய முஃமினுக்கும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். சூரத்து நூஹை பற்றி பாருங்கள். வல் முஃமினீன வல் முஃமினாத் அழுத்தம் தெரிந்து உண்மையை புரிந்து வரக்கூடிய பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெரும் பாவத்தை மன்னிப்பாயாக, சின்ன பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்து செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பாயாக, தெரியாம செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பாயாக. சுபஹானல்லாஹ். அப்படியா அல்லாஹ்விடத்தில் பிறருடைய பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக மாறி அவர்களை அணுகி, அவர்களை நெருங்கி, அவர்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையையும் உணர்ந்து அவர்களுக்கு நெருக்கமாக போய் அன்பாகவும் பாசமாகவும்
பணிவாகவும் நீங்க செய்யக்கூடிய தவறை விட்டு விடுங்கள், அல்லது தௌபா செய்து விடுங்கள். இது அழகான காரியம் அல்ல. இந்த காரியத்தை நீங்கள் செய்வதன் காரணமாக உங்களுக்கு என்ன நலவு இருக்கிறது, இதை செய்வதன் காரணமாக எப்படிப்பட்ட கெடுதிகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஏற்படும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அவர்களை கண்டு அவர்களிடத்தில் அந்த பாவத்தை பற்றிய வெறுப்பையும் அந்த பாவத்தின் மீது பாவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அவர்களுக்கு சொல்லி நசீகத்தை செய்து அவர்களை நல்படிப்படுத்துவதற்கு நாங்கள் முனைவோம். இதுதான் எங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும், இதுதான் எங்களுடைய பணியாக இருக்க வேண்டும். நேர் மாற்றமாக தவறு செய்தவனை சந்திக்க வேண்டும், அவனை மானபங்கப்படுத்த வேண்டும், அவனை கேவலப்படுத்த வேண்டும், அவனுடைய குடும்பத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாது. அது எங்களுடைய விருப்பம் அல்ல. நாட்டை ஆளக்கூடிய மன்னர் முஸ்லீமாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சியாக இருக்க வேண்டியிருந்தால், இஸ்லாமிய ஆட்சியினுடைய இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட சட்டத்தை அகற்றலாம், ஹத்தரிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் கருத்தனை காட்டுங்கள். ஜினா மிகப்பெரிய பாவங்களில் ஒரு பெரும்பாவம். அதே சந்தர்ப்பத்தில் ஜினாவில் ஈடுபட்டவர்களுக்கு ஹத்தரிக்கப்பட வேண்டும், நூறு நூறு கஷ்டடி நடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டமும் உண்மையானது. அது அமுற்றியப்பட வேண்டும். ஆனால் நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. நிபந்தனைகள் பூர்த்தியாகக்கூடிய கட்டத்தில் ஹத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதில் யாருக்கும் மாற்றத்திற்கு இடமில்லை. பிறருடைய பாவத்திற்கு பரதா போடுவோம். பிறருடைய பாவத்தை கண்டாலும் இதற்கு நான் பொறுப்புதான் அல்ல, எந்த வகையில நான் பொறுப்பென்று சொன்னால் அவருடைய பாவத்துக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்யப் போகிறேன், தௌபா செய்யப் போகிறேன், பாவ மன்னிப்பு தேடப் போகிறேன். அந்த சகோதரரை, அந்த பாவத்தில் ஈடுபட்ட சகோதரரை நெருங்கி அவருக்கு கிட்டவாகி அவர் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் சந்தர்ப்பம் காத்திருந்து நேரம் பார்த்திருந்து அவரை அணுகி அவரிடத்தில் அவர் செய்யக்கூடிய பாவத்தை பாவத்தை உணர்த்தி அந்த பாவத்திற்குரிய தௌபாவை அவர் வாயிலால் செய்து வைக்க நாங்கள் முனைய வேண்டும். இதைத்தான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு நஸீஹா என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உண்மையை விளங்கி அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.